ஹை ஹலோ, திஸ் இஸ் சோசியல்புல்சரேட். உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் பல நாடுகளை கட்டுப்படுத்திக்கிட்டும் உலக வல்லரசுங்கிற பதவியை தன்கிட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நேற்று ஒரே நாள் நைட்டில் கிட்டத்தட்ட இந்த எல்லாருமே ரஷ்யாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. மேற்குலக நாடுகள்லாம் எங்கே ரஷ்யா மீண்டும் தலை தூக்கிடுமோங்கிற பயத்தை கிளப்பியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஆமாங்க, ஜெர்மனியோட நேவல் சீஃப் ஆஃபீஸர் இந்தியாவுக்கு வந்தப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, அது பெரிய பிரச்சனையை உலக அளவில் கிளப்புது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்துருக்கிறத பற்றி பார்ட் ஒன்லேயே தெளிவாக பார்த்தோம். ஸோ எப்படி மற்ற நாடுகளுடைய எதிர்ப்பை மதிக்காமல் இவ்வளோ தைரியமாக போர் தொடுத்துருக்கிறதுன்னு பார்க்க போனால் அதுக்கிட்ட இருக்க நேச்சுரல் கேஸ் தான் காரணம். ஸோ இந்த இயற்கை எரிவாயுவை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கறது மூலமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், அவங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி தன் பக்கம் இழுத்துக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எண்ணம். ஸோ இது எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? ரஷ்யா தன்கிட்ட இருக்க இயற்கை எரிவாயுவை 4 பைப்லைன் மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் மொதல் பைப்லைன் பார்த்தா கடலுக்கடியில் டைரெக்டாக ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகும். இதை வந்து நார்ட்ஸ்ட்ரீம் 1 சொல்லுவாங்க. ஜெர்மனியிலேருந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பிரித்து கொடுக்கப்படும். இது 2011 கட்டி முடிச்சிடுறாங்க. இதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ரெண்டாவது பைப்லைன் பார்த்தோன்னா பெலாரஸ் வழியாக மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகும். பெலாரஸ்மே தீவிரமான ரஷ்யன் சப்போர்ட்டர். ஸோ இதுக்குமே இதுலேயுமே ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மூணாவது ஒரு பைப்லைன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் உக்ரைன் வழியாக போகிறது. அங்கே தான் பிரச்சனையே. பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இந்த உக்ரைன் மூலமாக தான் கேஸ் பைப்லைன் போகுது. ஸோ ரஷ்யாவுக்கு பார்ட் 1 சொன்ன மாதிரியே சோவியத் யூனியனை மீள் உருவாக்கம் பண்ணணுங்கிறது ஆசை. அதுக்கு உக்ரைன் இல்லாமல் முடியாது. உக்ரைன் மேலே எப்போ போர் தொடுத்தாலும் நான் உங்கள் கேஸ் லைனை பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யாவை மிரட்டுறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ரஷ்யா வந்து 2015 ஜெர்மனி கூட இன்னொரு அக்ரிமெண்ட் போடுது. எப்படி நார்ட்ஸ்ட்ரீம் 1 கடலுக்கடியில் கொண்டு வந்தோமோ அதுக்கு பக்கத்துலேயும் நார்ட்ஸ்ட்ரீம் 2 கொண்டு வரலாம், இன்னொரு 4th பைப்லைனை போட்டுக்கலாம். ஸோ இது மூலமாக உக்ரைன் மூலமாக எந்தெந்த நாடுகளுக்கு கேஸ் சப்ளை பண்ணுறோமோ அது ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனியிலேருந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுது. ஜெர்மனியும் இது மூலமாக நமக்கு நிறையா கேஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்குது. இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது அமெரிக்காவும் உக்ரைனும் தான். உக்ரைன் போய் ஜெர்மனிகிட்ட கேட்குது, இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி. ஜெர்மனியும் யூரோப்பியன் யூனியனும் உக்ரைனுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா கண்டிப்பாக நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உக்ரைனும் விட்டுருது. அமெரிக்கா ஏன் எதிர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்ட்ஸ்ட்ரீம் 1 மூலமாக வந்த கேஸ்னாலேயே பாதி கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. நார்ட்ஸ்ட்ரீம் 2 வந்துருச்சுன்னா மொத்த கண்ட்ரீஸையுமே ரஷ்யா கேஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லி அமெரிக்கா நினச்சது தான் அதுக்கான முக்கிய காரணம். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் பொருளாதார தடை வந்து போடுது இந்த பைப்லைன் கட்டுற கம்பெனி மேலே. ஸோ பட் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த உடனேயுமே இந்த பொருளாதார தடையை நீக்கிறாங்க. நீக்கினதையுமே பைப்லைன் கம்ப்ளீட் ஆகுது. 2021 ஜூனில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேஸ் ஜெர்மனியை ரீச் பண்ணுது. செப்டம்பரில் 2nd செட் ஆஃப் கேஸ் வந்து ஜெர்மனியை ரீச் பண்ணுது. டிசம்பரில் உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்தாச்சு. இதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. ரஷ்யா உக்ரைனை இன்வைட் பண்ண உடனேயுமே அமெரிக்கா 600 மில்லியன் டாலர் அளவுக்கு வெப்பன்ஸை போன வாரமே அனுப்பிச்சு வச்சிருச்சு. ஆனால் 3 முன்னாடி ஜெர்மனி எஸ்தோனியா அனுப்புறதா இருந்த வெப்பன்ஸை, என்னோட வெப்பன்ஸை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெர்மனி தடை போட்டுருது. அது மட்டுமே இல்லை, பிரிட்டனோட ஃப்ளைட் வந்து வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு போகிறப்போ ஜெர்மனி வழியாக போயிருந்தா ஷார்ட்கட். ஆனால் ஜெர்மனியோட ஏர்வேவை யூஸ் பண்ணாமல் அதை சுற்றிக்கிட்டு போனது ரொம்பவே டவுட்டை வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் தான் ஜெர்மனியோட நேவல் சீஃப் ஆஃபீஸர் இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைன்கிற சின்ன நாட்டை பிடிக்கிறதா என்னன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. யூரோப் மற்றும் யூரோப்பியன் யூனியன் மேலே ஒரு ப்ரெஷர் போடணும், அதை உடைக்கணுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எண்ணம். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவுக்கும் சரி ஜெர்மனிக்கும் சரி சைனா அப்படிங்கிறது மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு ரஷ்யா வேணும். அதுக்கு பதிலாக அவங்க எதிர்பார்க்குறது கொஞ்சம் மரியாதையை மட்டும்தான், கொடுத்துட்டு போவோமே அப்படிங்கிற பாணியில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்றாரு. இது வந்து நேற்று நைட்டு பெரிய பிரச்சனையாகுது. அவர் வந்து நேற்று நைட்டே ராஜினாமா பண்ணிடுறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு நேவல் சீஃப் ஆஃபீஸர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சொல்ல மாட்டார். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸுமே ஜெர்மனி நேட்டோவை விட்டு வெளியே நகருது அப்படிங்கிறத தான் தெளிவாக காட்டுது. ஸோ ஜெர்மனி நகர்ந்துருச்சுனாலே யோசிச்சு பாருங்கள், கேஸ் பைப்லைன் 2 ஜெர்மனிக்கு தான் போகுது. அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய 2 1 பெலாரஸ் வழியாக தான் போகுது. உக்ரைன் வழியாக போகிறத டம்மி ஆக்கியாச்சு. ஸோ கேஸ் பைப்லைனோட மொத்த கண்ட்ரோல் ரஷ்யா கைக்கு வந்தாச்சு.
யூரோப்புக்கு கேஸ் வேணும் அப்படின்னா ரஷ்யாவை நாடி தான் ஆகணும். இத்தனை நாளாக கூட உக்ரைன்கிற ஒரு கண்ட்ரி குறுக்க இருந்தது ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இனிமேல் அதுவுமே குறுக்க இருக்க போகிறது இல்லை. சரி, யூரோப்பியன் யூனியன் மூலமாக பொருளாதார தடை போட்டு ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணலாம்னா யூரோப்பியன் யூனியனில் பிரிட்டன் வெளியே போயாச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய பெரிய நாடே ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் தான். ஜெர்மனி தான் ஃப்ரான்ஸை விடவே ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஸோ இது சப்போர்ட் பண்ணாமல் அங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மனி ரஷ்யாவுக்கு போகும்போது யூரோப்பியன் யூனியனுமே ரஷ்யா கைக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவான உண்மை. ஸோ யோசிச்சு பாருங்கள், பிரிட்டனோட சின்ன ஒரு மிஸ்டேக்கு தான் இது மொத்த உலக அரசியலையே தலைகீழாக திருப்பி போட்டு இப்போ ரஷ்யா பக்கம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருச்சு. நேற்று நைட்டுலேருந்தே அமெரிக்கன்ஸ் பூரா பிரிட்டனை கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த உலக அரசியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எங்கள் கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், தெல்ல தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி.